என் பேர் ஸ்டீபன் சேவியர் மேலப்புதூர் மரியன்னை பேராலயத்திலேருந்து வரேன் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் மெட்ராஸில் இருக்காங்க அவங்கள ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவங்கள போய் பார்க்கணும் அவங்களுக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நான் ஒரு டிரைவரை வச்சுட்டு என் வண்டியில் மெட்ராஸ் போனேன் அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 3:00 மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கப்போ விழுப்புரத்துக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி மயிலன்ற ஊரில் வந்துக்கிட்டு இருக்கப்போ ரோடு கிராஸ் ஆகிறப்போ என்னுடைய ஃப்ரண்ட் வீல் நான் உட்காந்துருந்த சைடு ஃப்ரண்ட் வீல் பஸ்ட் ஆகி அப்படியே வண்டி அப்படியே பல்ட்டி அடிச்சிச்சு அதாவது பல்ட்டினா 3 ரவுண்ட் அடிச்சிச்சு அடித்து மறுபடியும் டயர் வந்து இதாகிடுச்சு எல்லா கண்ணாடியும் உடஞ்சிருச்சு ஃப்ரண்ட்டு பக்கம் டேமேஜு பேக்கு டேமேஜு கார் ஃபுல்லாகவே டேமேஜு ஆனால் எனக்கோ டிரைவருக்கோ ஒரு சிறு காயம் கூட இல்லை அதை அற்புதமாக ஆண்டவர் வழி நடத்தி என்னை காப்பாற்றினார் எங்கள் பசங்க ரெண்டு பேரும் அடுத்த நாளே எல்லோரும் மருமகளாம் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு என்னை பார்க்க வந்துட்டாங்க ஏதாவது இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க திருப்திக்காக என்னை கேஎம்சியில் கொண்டு போய் செக் பண்ணாங்க நான் கேஎம்சியில் டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாரு ஏன்னா எனக்கு பைபாஸ் ஏற்கே ஆனதுனால ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம் அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி கார் ரவுண்டு ஆகி நீங்கள் வந்துருக்கீங்கன்னா பெரிய ஆச்சரியந்தான் உங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்டர்னலாகவும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதை செய்த அருமுறை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி நான் லூர்தனி பங்குலேருந்து வரேன் என் பேர் ஜாக்லின் எங்கள் செல்சக்கான ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அவங்க ஜனவரி மாதத்துக்கெல்லாம் இங்கே வருவாங்க அப்போ நான் இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கணும் சப்பா அப்படின்னு நான் பிரேயர் பண்ணியிருந்தேன் இந்த வருஷமாவது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி நான் புள்ளம்பாடி பங்குலேருந்து வரேன் என் பேர் ஸ்டெல்லா நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது விடிய விடிய வண்டி வந்தது மணி 5:40 ஒரு வண்டி வாங்கினேன் 5:40 ஒரு வண்டி வாங்கினேன் 5:40 வண்டி வாங்கிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த 5 வண்டியை விட்டுட்டு குட்ஸை விட்டுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்பி பாத்ரூம் போயிட்டேன் பாத்ரூம் போயிட்டேனாக்க வந்துடலாங்கிற ஒரு இது வந்துட்டு அப்படியும் வண்டி வந்து நின்றுடுச்சு வண்டி வந்து நாகர்கோயில் என்ன வந்து நின்றுடுச்சு நின்ன உடனே சரி இன்றைக்கி ஆண்டவரே நான் அப்போ வந்து ஒன்றும் பேசலை எனக்கு பேசவும் வரல எசப்பா நீங்கள் தான் என்னைய கவர்ந்து பண்ணணும் இன்றைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரெயின்லேயே நான் விழுந்துடுவேன் ஏசப்பா எனக்கு நல்லபடியாக இந்த வேலையை கவர்ந்து பண்ணி கொடுங்க நீங்கள் போட்ட பிச்சை இந்த வேலை நீங்கள் தான் எனக்கு கவர்ந்து பண்ணி கொடுக்கணும் இந்த வேலையில் நான் எவ்வளோ உழைப்பு உழைத்திருக்கிறேங்கிறது உமக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு நான் ஒன்றுமே பேசலை உடனே ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டாங்க அங்கே கேங்க என்னமோ கொலையாளி மாதிரி ஒரு 10 ஃபோன் இருக்கேன் எனக்கு அது இது பதில் சொல்லவே என்னால் முடியலை அப்போல்லாம் நான் யோசிறாண்டவரே தோசராண்டவரே என்னை கவுந்து பண்ணுங்கள் கவுந்து இதை தான் என் மனசில் ஓடு அருங்குடநாதர்தான் எனக்கு வந்து முன்னே நிற்கணும் நிற்கணும்னு அங்கேயும் அருங்குடநாதர் போய் போட்டோ இறுக்க பிடிச்சி அழுதுட்டு எனக்கு இந்த வேலையை நீங்கள் தான் கவுந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்டால் உடனே இப்போயெல்லாம் வண்டியை போட்டுட்டால் உடனே ரிமோட் சர்வீஸ்னால் உடனே அவ்வளோதான் நீ என்றைக்கு ரிட்டையர் ஆகுறியோ அன்னைக்கு தான் அந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது அது வரைக்கும் நீ பிச்சை எடுத்து தின்னுவியா எதை தின்னுவியான்றான் அப்போ ரயில்வேயில் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு 15 அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா நீங்கள் உங்களுக்கு ரிமோட் சர்வீஸு கிடையாது பனிஷ்மெண்ட் மட்டும்தான் எதுவுமே சஸ்பெண்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த 15 நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு என்னால் முழங்கால் போட முடியாது முழங்கால் போட முடியாமல் இருக்கிற பட்சத்தில் இப்படியே குப்பரை நெடுஞ்சாலே சாஞ்சி 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 ஆண்டவரை துதிச்சு எனக்கு வேலையை கொடுக்கணும் கொடுக்கணும் ரிமோட் சர்வீஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னே சொல்லி ப்ரேயர் பண்ணினேன் அப்போது 15 கழித்து எனக்கு ஆண்டவர் அதே 15 எனக்கு என்னைய கூப்பிட்டு உங்களுக்கு ஒன்றுமே வரலை பனிஷ்மெண்ட்டு மட்டும்தான் 3 கிலோமீட்டர் நடந்து போய் நீங்கள் சைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்ட்டாங்க அதை செய்த அருங்கடநாதருக்கு கோடான கோடி நன்றி சார் என் பெயர் டெய்ஸி நான் லூர்தனை பங்குலேருந்து வர்றேன் நான் 1 வருஷமாக நடக்க முடியாமல் இருந்தேன் திடீர்னு நான் நல்லா நடந்துகிட்டு இருந்தேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன் திடீர்னு நடக்க முடியாமல் தவழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் அதுகளும் சொன்னச்சிக்க அம்மா நீங்கள் பொழுதன்னைக்கு வெளியவே போயிட்டுருக்கீங்க நீங்கள் வீட்டிலருந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக இதை அனுமதிச்சிருக்காரு சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கோங்கம்மான்னு சொன்னச்சிக்க அதே போல் நானும் நன்றி சொல்லி ஆண்டவரே நான் எப்படினாலும் நடந்து உங்கள்கிட்ட வந்து சாட்சி சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தேன்
அதுக்கு பிறகு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சேன். நடந்தா எந்த இடத்துல உட்காரணும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். என்னை யாராவது பிடிச்சி கையை பிடிச்சி நடத்தி துக்கு கூட்டிகிட்டு வரணும். நன்மவங்க கூட முடியாது, அப்படியே யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நிற்பேன். இந்த நற்செய்தி பெருவிழாவுக்கு மூணு நாள் நான் வரேன்ட்டு வந்தேன். அந்த கடைசி நாளில் ஹீலிங் ப்ரேயரப்போ ஃபாதர் சொன்னார், நீங்கள் கருவில் இருக்கும் பொழுது எல்லா மனக்காயங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னார். நானே அதன்படியாக ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட மனசார ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ உட்காந்துருக்கிற உன்னால் எந்திரிக்க முடியும், எந்திரி எந்திரின்னு சொல்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. சரி, நீ எந்திரிச்சேன், எந்திரிச்சு நான் பிடிக்காமல் நின்று அதுலேருந்து என்னை நான் நடந்துகிட்ருக்கிறேன். இதை செய்த அருங்குடை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி.